ரஷ்யாவின் கடைசி ஜார் இளவரசரின் காதல் கதையை படமாக்கி இழிவுபடுத்துவதை தடை செய்யும்படி பழமைவாத ரஷ்யர்கள் கோரி வருகின்றனர் அவர் அரியணைக்கு வரும் முன் பலரீனாவுடன் அவருக்கு இருந்த தொடர்பை இந்த திரைப்படம் சித்தரிக்கிறது அல்லது ஒரு கலியகத்தில் பலரினா மற்றும் அவரது ரஷ்ய இளவரசருடைய காதல் கதையை சொல்லும் தயாரிப்பு இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது ரஷ்யாவின் கடைசி ஜார் இளவரசராக வந்த தான் அந்த இளவரசர் அவர் இப்போது ஒரு பழமைவாத புனிதம் கூட அவரது தனிப்பட்ட வாழ்க்கை படமாவதை சிலர் விரும்பவில்லை ரஷ்ய நாடாளுமன்றத்தின் உள்ளே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த படத்திற்கு எதிராக மலைபோல் குவிந்த புகார் கடிதங்களை காண்பித்தார் இது மக்களின் உரிமையை மீறும் செயல் அவர்களின் நம்பிக்கையை நீங்கள் அவமதிக்க கூடாது பாலியல் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் புனிதரை சம்பந்தப்படுத்துவதால் மத நம்பிக்கையாளர்களின் உணர்வுகள் காயப்படுத்தப்படும் இப்படியான தாக்குதல்கள் பற்றியும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் இதற்கான கண்காட்சி திறப்பு விழாவில் சுய அறநெறி பாதுகாவலராக தன்னை கூறிக்கொள்ளும் ஒருவர் சிறுநீரை ஊற்றுகிறார் சைபீரியாவில் உள்ள இந்த வேக்னர் ஒப்ரா அந்த பழமைவாத ஆர்வலர்களால் தடுக்கப்பட்டது இதன் இயக்குனர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் தீவிரவாத குழு ஒன்று திரையரங்குகள் எரிக்கப்படும் என எச்சரித்துள்ளது படத்தின் இயக்குனர் இந்த அச்சுறுத்தலை போலீசாரிடம் தெரிவித்தார் ஆனால் அந்த வழக்குகள் இழுபட்டுக் கொண்டே இருக்கின்றன அவமரியாதை ஒன்றும் இல்லை என்கின்றார் அலெக்சில் சீச்சல் ஆனால் இந்த காதல் கதையை கலையின் எல்லைக்குள் மட்டுப்படுத்த முடியாது என்கிறார் இப்போதே நாங்கள் இதை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் விரைவில் திரைப்படங்கள் புத்தகங்கள் மற்றும் கலைகளின் மூலம் எரிச்சலுற்ற மக்களிடம் இருந்து வருகின்ற புகார்களை வழக்கறிஞர்கள் மாத்திரம்தான் கையாளும் சூழ்நிலை ஏற்படும் அது அபத்தமானதாக இருக்கும் ஆக மட்ரில்டா திரைப்படம் ரஷ்யாவின் படைப்பு சுதந்திரத்திற்கான ஒரு சோதனையாக மாறியுள்ளது